நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்துறைக்கு கீழே கிராமம் மற்றும் ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் எலிஜிபிள், ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 நாள் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நிரந்தரமான அரசு வேலைங்க. அதே மாதிரி ஜாப்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் உங்களுக்கு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தனியாக ஜாபும், ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக ஜாப்ஸ்னு ரெண்டு டைப் ஆஃப் ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஃப்ரெஷர்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இதை பற்றின மேலும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபார்டு வங்கியிலிருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏல எல்லா போஸ்டிங்ஸும் கேட்குறாங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டில், ராஷ்பாசா சர்வீஸில், ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ்லன்னு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. மொத்தமாக நமக்கு ஒரு 171 காலிப்பணங்கள் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்குங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளை டேட் வந்து 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன போஸ்டிங்ஸ் ப்ரோ அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிக்கு தாங்க நம்மளை எடுக்கிறாங்க. உங்களுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் மந்த் இருக்குங்க, 2022. ஸோ இதில் 21 போட்டிருக்கலையா, இது வந்து ஒரு ஓல்டு நோட்டிஃபிகேஷன். ஏன் ஓல்டு நோட்டிஃபிகேஷனை இப்போ ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இதே நோட்டிஃபிகேஷன் தாங்க திரும்பி வரப்போகுது, எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. எதுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்போயே நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி தான் 11 ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. போன தடவை 148 கொடுத்துருந்தாங்க, இந்த வட்டம் 171 காலிப்பணங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கிட்டத்தட்ட 30 வேகன்சிஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பற்றி பார்த்துடலாம். முதல்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே ஒவ்வொரு மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட் தான் சூஸ் பண்ண முடியும், ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், மல்டிபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் ரூரல் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுங்க, நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். மினிமமாக நீங்கள் 60% மார்க்கோட நீங்கள் பேச்சுலர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 55% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் போஸ்டிங்க்கு பேச்சுலர் டிகிரி அக்ரிகல்ச்சரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு பேச்சுலர் டிகிரி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. இதில் எந்த போஸ்டிங்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரியே அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸு, ஃபாரஸ்ட்ரி, பிளான்டேஷன் அண்ட் ஹாரிகல்ச்சரல், லேண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பேச்சுலர் டிகிரி அக்ரிகல்ச்சரில், ஹாரிகல்ச்சரில், ஃபாரஸ்ட்ரியில், ஃபிஷரி சயின்ஸில், பர்டினரி சயின்ஸ்லேயோ, அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளுங்க, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி நீ வந்து ஹைட்ராலஜிலையோ இல்லை அப்ளைடு ஹைட்ராலஜியோ இல்லை ஜுவாலஜிலையோ முடிச்சிருந்தா வாட்டர் ரிசோர்ஸஸ் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாங்க. அடுத்து பாருங்கள், ஃபினான்ஸில் கேட்குறாங்க, இதுக்கு வந்து பிபிஏ ஃபினான்ஸ் பேங்கிங்கில் முடிச்சிருந்தாலோ இல்லை பிஎம்எஸ் ஃபினான்ஸ் பேங்கிங்கில் முடிச்சிருந்தாலோ நீங்கள் எலிஜிபிளுங்க, நீங்களும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கேட்குறாங்க, இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ, கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலையோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லையோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். பிசிஏ கேண்டிடேட்ஸு, பிஎஸ்சி கேண்டிடேட்ஸு, அதே மாதிரி பிஇ கேண்டிடேட்ஸும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க, நீங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜ்பாஷாவில் கேட்குறாங்க, இந்த ராஜ்பாஷாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இங்கிலீஷில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஜி டிப்ளமோ டிரான்ஸ்லேஷனில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி ஹிந்தியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு மினிமமாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், யார் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க இந்த ஒர்க்கை வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து. அடுத்து ஏஜ் லிமிட்டுங்க, மினிமமாக நீங்கள் 21 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 35 வயது வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 33 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாங்க. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து 3 ஃபேஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, மொத்தம் 200 கொஸ்டின்ஸு, 200 மார்க்கு. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, இதில் வந்து மொத்தம் 7 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குங்க.
மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே பேப்பர் வந்து மாறுங்க. இப்போ ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியும் அக்ரிகல்ச்சரில் முடித்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூவுக்கு 50 மார்க்குங்க. இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லேயும் ராங் ஆன்சர் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கொடுக்குறாங்க. எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னை மேலே பார்த்துட்டீங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதற்கான இல்லஸ்ட்ரேட்டிவ் சிலபஸ் இருக்குது. சிலபஸையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குங்க. இந்த இங்கே தான் உங்களுக்கான வேலை இருக்க போது. 48 மகாத்மா காந்தி ரோடு நுங்கம்பாக்கம் சென்னையில் இந்த பேங்க் இருக்குது. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சென்டர்ஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், இதில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாங்க. அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் சென்னையில் மட்டும்தாங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதிக்க முடியும். ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல எழுதிக்கலாம், மெயின்ஸ் வந்து சென்னையில் நீங்கள் எழுதிக்கலாம். எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அப்ளிகேஷனுக்கு ஃபீஸும் நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் SC ST இருந்தீங்கன்னா 150 ரூபாயும், அதர் கேண்டிடேட் அனைவருமே 800 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணுங்க. ஸோ இதற்கான பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேசிக் பே 28,150 ரூபாங்க. ப்ளஸ் எல்லா அலவன்ஸும் சேர்க்கும்போது உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு 70,000 சேலரி இருக்குங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 70,000 CTC இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு NABARD.org அப்படிங்கிற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணுங்க. அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எப்படி இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதி நம்மளுடைய இன்னொரு சேனலில் இதற்கான அப்ளை வீடியோ வந்துடும். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த சேனலை பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணி, ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் செக் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.